அன்பு உறவுகளுக்கு புரட்சி வணக்கங்கள். நம் மேதகு நமது மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை வணங்கி நம் தாய்ப்புலி சீமான் அவர்களையும் வணங்கி என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இயக்கத்தின் ஒரு இயக்கத்தின் பெரும் வெற்றி என்பது அனைத்து போராளிகளின் உழைப்பே ஆகும். தனிமரம் தோப்பாகாது என்பதை போல நாம் மகளிர் அனைவரும் இதை ஒன்று சேர்ந்து களத்தில் இறங்கி போராடி நாம் தமிழர் கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதை நமது உறுதியாக இன்று ஏற்றுக்கொள்வோம். வாழ்வியலில் பெண் உரிமை என்பதை பற்றி பேசுவதற்கே நமது மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயூன் அண்ணனும் மாவட்ட செயலாளர் பிரபு அண்ணனும் மிக தெளிவாக நான் பேச வேண்டியதை அவர்களே மிக தெளிவாக பெண் உரிமை பற்றி பேசிவிட்டார்கள். இன்று அரசியல் சட்டத்திலேயே யாரும் கூறாத இதுவரை கூறாத பெண் உரிமை பற்றி பெண் இடஒதுக்கீடை கொடுக்காத அரசு அதிகாரத்தில் உள்ள அரசு கூட கொடுக்காததை இன்று நம் அண்ணன் நமக்கு 50% இடஒதுக்கீடு அளித்ததற்கு நாம் தமிழர் மகளிர் பாசறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்று பாரதி 1920லேயே புதுமை பெண்கள் என்ற கவிதை மூலமே பெண்கள் கூறிய உரிமைகளை கூறிவிட்டார். ஆனால் அதை யாருமே செயல்படுத்தவில்லை. இன்று நமது அண்ணன் மட்டுமே அதை நம்ம செயல்படுத்தியுள்ளார்கள். நம்ம மகளிர் வந்து அண்ணா வந்து ஒவ்வொரு தேர்தல் காலத்திலேயும் வந்து ஆண்களுக்கு மட்டும் ஒவ்வொரு பூத்துக்கும் 10 பேர் இருக்கணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. அண்ணன் ஒருத்தர் கூட பெண்களை வந்து சொல்லவே இல்லை அண்ணன். அதனால் அண்ணா சொல்லலனாலும் நம்மளே அதை எடுத்துக்குவோம். ஒவ்வொரு அண்ணன்னா சொல்லியிருக்காங்க உரிமையை நீங்களே எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளே எடுத்துக்குவோம். வர பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு பூத்துலேயும் நம்ம அண்ணன் 10 ஆண்கள் இருக்கேன்னா நம்ம ஒவ்வொரு பூத்துலேயும் 5 பெண்கள் கண்டிப்பாக இருப்போம் இருக்கணும். ஒவ்வொரு மகளிரும் கையிலையும் நம்ம கட்சி செயல்பாட்டு வரைவு புக்கு கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணும். நம்ம பெண்களை வந்து விழாவுக்கு வந்து நிறைய விழாவில் நம்ம கலந்துக்குவோம். அப்போ வந்து விழாவுக்கு போகும்போது பரிசாக வந்து நம்ம செயல்பாட்டு வரைவு புக்கை கொடுங்க எல்லாருக்கும். இப்போ வந்து பெண்கள் பிரச்சனையாக பிள்ளைங்களை வந்து எப்படி படிக்க வைக்கிறது படிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தண்ணி கஷ்டம் இதெல்லாம் நம்ம பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து இலவசமாக நமக்கு அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு வந்து இலவசமாக பெண்களுக்கு தராங்க. அதுவே வந்து நம்ம வந்து பெண்கள்கிட்ட நிறையா கொண்டு போய் சொல்லி அவங்களுக்கு வந்து நம்ம கட்சியோட வந்து செயல்பாட்டு வரவே புரிய வைக்கணும். அது வந்து பெண்கள் தான் வந்து பெண்களால் மட்டும்தான் முடியும். ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பெண் வந்து கட்சியில் சேர்ந்தால் அந்த குடும்பமே வந்து அந்த நம்ம கட்சியில் இணைஞ்ச மாதிரி தான் நமக்கு.